தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். போன காணொளியில் நாம் பரிபாடல் பற்றிய அறிமுகமும் அதற்கடுத்து இன்னொரு காணொளியில் பரிபாடலில் ஒரு குறிப்பிட்ட பாட்டு வானத்தில் கோள்களின் நிலை பற்றிய பாட்டையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பரிபாடல் காட்டும் விதமாக நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த பிரபஞ்சம் தோன்றியது பற்றிய அறிவியல் உண்மைகளையும் சிலது தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி குறிப்பிடுது. அதாவது பிரபஞ்ச பெருவெடிப்பு கோட்பாடு அப்படிங்கிறது தான் அது. இது ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு தமிழில் சொல்லணும்னா பொது சார்பு கோட்பாடு அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லலாம். அதுவும் காஸ்மிக் பிரின்சிபிள்ஸ் அதாவது அண்டவியல் கொள்கை அப்படிங்கிறது இரண்டும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்ச பெருவெடிப்பு கோட்பாடை உருவாக்கியிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பல அறிவியல் அறிஞர்கள் அதாவது வானியல் அறிஞர்கள் பலவிதமான யூகங்களும் சர்ச்சைகளும் கொண்டு பல தியரி எழுதியிருந்தாலும் இறுதியில் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு தியரி ஒரு கோட்பாடு தான் இந்த பிக் பேங் தியரி பிரபஞ்ச பெருவெடிப்பு தியரி கோட்பாடு அப்படின்னு சொல்லணும். இதை சொன்னவர் எட்வின் ஹபிள் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க வானியல் அறிஞர். அதை எல்லோரும் ஓரளவு ஏற்றுக்கொண்டு விட்டாங்க அப்படிங்கிறது நாம் இப்போ சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த பரிபாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த பரிபாடலானது அப்பொழுது எந்த விதமான அறிவியல் முன்னேற்றமோ கோட்பாடுகள் சமன்பாடுகள் பற்றி அவர்கள் எதுவும் அறியாமலேயே அவங்க முன்வைக்கிற அந்த பாடல் அடிகள் அதை நாம் பார்க்கலாம். இப்போது இந்த பிக் பேங் பிரின்சிபலில் அவங்க சொல்கிறது என்ன அப்படிங்கிறத நாம் தமிழில் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த பாடலுடைய பொருளை நான் சொல்கிறேன். அதாவது ஒன்றுமில்லாத இடத்தில் ஒரு புள்ளியிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதாக சொல்லப்படுது. அப்பொழுது முதன் முதலாக கரு அதாவது முட்டை வடிவத்தில் ஒரு அடர்த்தியாகவும் வெப்பமாகவும் இருக்கிற ஒரு இடத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதான். மெல்ல மெல்ல அது விரிவடைந்து பெரிதாக ஏதோ ஒரு சக்தி கிளர்ந்து எல அது விரிவடைய தொடங்குது. அதைத்தான் பிக் பேங் அப்படிங்கிறாங்க. பெருவெடிப்பு அப்படின்னா வெடிக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது, அது விரிவு அப்படின்றது சொல்லணும். அதாவது இந்த பிரபஞ்சமானது விரிவடைந்து கொண்டே வருகிற அந்த நிலையைத்தான் அவங்க பிக் பேங் பெருவெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து அண்டத்தோற்றத்துக்கு காரணமாக ஒரு கரு பரமாணு அப்படின்னு சொல்கிறது பேரொலியுடன் தோன்றியதான். அது வானம்ங்கிற இடத்துல காற்றில் அதை கிளர்ந்து அணுக்கள் சிதறி அதற்கு பல யுகங்களாக கடந்து போகிறது. முதல்ல ஆகாயம் இருக்குது. ஆகாயம் என்கிற பஞ்சபூதத்தில் ஆகாயம் முதலாவதாக தோன்றியதாக சொல்லப்படுது. அது பல காலம் பல ஊழி காலங்கள் கடந்து போகுது. அதற்கு பிறகு காற்றோடு அது அணுக்கள் சிதறி காற்றின் காலம் வெகு காலம் போகிறது. அதற்கு பிறகு அந்த ஆற்றல் கிளந்து பருப்பொருட்கள் சிதறி பல காலங்கள் கடந்த பிறகு நெருப்பு பந்து போல பூமி ஆகி அந்த நெருப்பின் யுகங்கள் கடக்குது. அந்த நெருப்பின் யுகங்கள் கடந்த பிறகு பெருமழை பொழிகிறது. குளிர்ந்த மழை பல காலம் பொழிகிறது. அது நீரின் ஊழி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீரின் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எல்லாம் கடந்த பிறகு இன்றைக்கு இருக்கிற பூமி அதாவது உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற பூமி உருவானது அப்படிங்கிறது தான் இந்த பிக் பேங் தியரி பிரபஞ்ச பெருவெடிப்பு கோட்பாடு. இப்போது பரிபாடலுடைய பாட்டை நாம் பார்க்கலாம். விசும்பின் ஊழி ஊழ்வூள் செல்ல, அதாவது வானத்தில் ஊழி அப்படின்னு சொல்வது யுகம், அது ஊழ்வூள் செல்ல முறைமுறையாக செல்ல. அதாவது முதன் முதலாக ஆகாயத்தில் வானம் தான் இவங்க சொல்கிறாங்க. கருவளர் வானத்து இசையில் தோன்றி, இங்கே கரு அப்படின்றது ஒரு சின்ன கருவிலிருந்து தான் அதாவது பரமாணுவிலிருந்து தான் இது தோன்றியது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுது. வளர்வானத்து அப்படிங்கிறது விரிவடைகிற தன்மையை குறிக்குது. இந்த வானம் விரிவடைகிற தன்மை வானத்து இசையில் தோன்றி ஒரு ஒலியிலிருந்து தோன்றியதாக இந்த பாடல் சொல்லுது. உருவறிவாரா ஒன்றன் ஊழியும், அப்படி ஒன்றின் ஊழி கடக்கிறது அதாவது இந்த வானத்தின் ஊழி கடக்கிறது. அதற்கு பிறகு உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும், அதாவது வழி என்பது காற்று, காற்றோடு கிளர்ந்து அடுத்து ஊழிகள் பல காலங்கள் கடக்கிறது.
அதற்கு பிறகு செந்தி சுடறிய ஊழியும் நெருப்பு பந்து போல இந்த பூமி ஆகி அதனுடைய ஊழிக்காலம் கடக்கிறது. அதற்கு பிறகு பனியோடு தன்பயல் தலைய ஊழியும் பனியோ குளிர்ந்த மழை பொழிகிறது, அப்படி பல கால மழை பொழிகிறது, அந்த ஊழியும் கடந்து அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி அதுக்கப்புறம் வெள்ளத்திலே அந்த பூமி பந்தானது மூழ்கி ஆர்த்தரபு பல காலம் கடக்கிறது. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடாகிய இருநிலத்து ஊழியும் அதற்கு பிறகு வெகு காலம் அப்படி மழை பொழிந்து இந்த பூமி குளிர்ந்து அதற்கு பின்னல் இருநிலம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பூமி உயிர்கள் வாழ்வதற்கு உரிய இடமாக ஆனது அப்படிங்கிறாங்க. இருநிலம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நிலம் இருக்குது, நீரும் இருக்குது, கடல் இருக்குது, அதனால் இதை இந்த உலகத்தை இருநிலம் அப்படிங்கிற வார்த்தையால் குறிக்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான வியப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கண்டுபிடித்தது இந்த அறிவியல் கோட்பாடுகள் சமன்பாடுகள் வைத்து இந்த அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்தது கிட்டத்தட்ட 10 முதல் 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல கோடி ஆண்டுகள், அதாவது 10 மில்லியன்ங்கிறது 100 கோடி 1000 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லணும். 1000-2000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பிரபஞ்சம் தோன்றியது அப்படிங்கிறத அறிவியல் சொல்கிறது. அதுவும் எப்படி தோன்றியது அப்படிங்கிறதையும் முதன் முதலாக வானம் காற்று, அடுத்து காற்றுக்கு பிறகு செந்தி அப்படின்னு சொல்கிற தீ, நீர் அப்படி வரிசையாக சொல்கிறது. பஞ்சபூதங்களில் வானம் காற்று தீ நீர் நிலம் அப்படி ஆரம்பித்ததாக சொல்லப்படுது. இதை எப்படி பரிபாடலில் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறதும் முன்பின் மாறாமல் அந்த வழியிலேயே அப்படியே குறிப்பிடுறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த பாடலானது எல்லோரும் ஒப்புக்கொள்ளுறாங்க, இதை பிரபஞ்சத்து தோற்றத்தை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறது. அப்படி குறிப்பிட்ட ஒரே பாடல் சங்க இலக்கியங்களில் இந்த பரிபாடல் மட்டும்தான் அப்படிங்கிறதும் இது 10ஆம் வகுப்பில் பாடமாக வைத்திருக்கிறாங்க. இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியலை. இந்த பாடலுடைய முக்கியத்துவம் அதுதான், அதுக்காகத்தான் இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜீ.